அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாயி பரகாத்திஹோ ஸ்லோவாக பேசுகிறேன்னு சொன்னதுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிங்க சில பேர் வந்து நீங்கள் எப்படி பேசினாலும் எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க எல்லாருக்கும் ஜஜாக்கல்லா ஹொஹாயரா ரொம்ப கஷ்டமாக இருக்குதுப்பா அந்த ஸ்லோவாக பேசுகிறதுன்னா நேற்று வந்து ரெண்டு மூணு தடவை ரெக்கார்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி டெலீட் பண்ணி டெலீட் பண்ணி மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணேன் சரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே என்னப்போ போயிடு பேசுகிறேன் யாரும் தப்பாக நினைக்காதீங்க இன்னைக்கு வந்து ஒரு சூப்பர் துவா நிறைய பேர் வந்து என்கிட்ட டெலிகிராமில் பர்சனலாக கேட்டிங்க சில பேர் வந்து நான் ரிப்ளை பண்ணியிருப்பேன் சில பேருக்கு வந்து ரிப்ளை பண்ணியிருக்க மாட்டேன் ஏன்னா வந்து டெலிகிராம் வந்து வேறு ஒரு ஃபோன் மாற்றிட்டதால் வேறு அந்த ஃபோன்லேயே இருக்குது இன்னும் இந்த ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணல கொஞ்சம் இஷ்யூஸ்லாம் இருக்குது நிறைய பேர் கேட்ட கொஷனுக்கான ஆன்சர் தான் இந்த வீடியோவில் இருக்குது பேய் பிடிச்சுக்கிச்சின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி சொன்னால் நிறைய விஷயம் இருக்குப்பா பேய் பிடிச்சிக்கிறதுன்றது அது வந்து சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரி கேட்டிங்க சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிங்க எப்படி சொல்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் ஒரு சில விஷயங்கள் மட்டும் நான் சொல்கிறேன் வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக ஆக்காதீங்க சிஸ்டர் சீக்கிரமாக முடிங்கன்னு வர சில பேர் சொல்கிறீங்க அதுக்காக எந்த விஷயத்துக்காக அந்த பேய் அந்த ஒரு ஜின்னையோ ஒரு ஆத்மாவையும் ஏவி விடுறாங்களோ அதான் ஜின்னு தான் ஆத்மாலாம் வந்து நம்ம இதில் கிடையாது ஏன்னா வந்து நாம் மவுத் ஆனதுக்கு அப்புறமா வந்து அல்லா தலைக்கிட்ட நம்மளோட சோல் போயிடும் ஜின்னு மோஸ்ட்லி வந்து ஜின்னு ஒரு சில நிறைவேறாத அதாவது அவங்களோட வாழ்நாள் முடியறதுக்கு முன்னாடியே வந்து தன்னை தானே சூசைடு பண்ணி இறந்துக்கிறாங்க இல்லையா அவங்களோட ஆசை எல்லாம் நிறைவேறாமல் இந்த உலகத்தில் தான் இருக்கும் அல்லாவு தாலா வந்து ஏன்னா அல்லாஹ் தாலா ஒரு விதியை எழுதி வச்சுருப்பாங்க அந்த விதியை வந்து மதிக்காமல் அவங்க அவங்க உயிரியை எடுத்துக்கிட்டாங்க இல்லையா அதனால் வந்து சுற்றிட்டுருக்குன்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி ரெண்டு வந்து என்ன சொல்கிறது ரெண்டு விதமான டிபேட்டும் இருக்குது மோஸ்ட்லி வந்து ஜின்னை தான் ஏவிடுவாங்க நிறைய பண்ணுவாங்க சூன்யம் அது இதெல்லாம் நமக்கு இருக்குது நம்பி செல்வா செல்லம் அவர்களுக்கே வந்து சூன்யம் செஞ்சுருக்காங்க நம்ம எல்லாேருக்கும் தெரியும் அந்த சூன்யத்தில் வந்து ஜின்னுக்களையும் ஏவிடுறது நானே கண்ணில் லைவாக பார்த்துருக்கேன் ஹதிரத்துமார்கள் அந்த துவா ஓத ஓத அந்த ஜின்னு ஆடுறது அந்த பேய் ஆடுறது நானே லைவாக பார்த்துருக்கேன் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பண்ணியிருக்கேன் நான் அதுக்கப்புறமா ஒரு ஃப்யூச்சரில் எப்போயாவது டைம் கிடைக்கும்போது பர்சனலாக வந்து நம்ம அதெல்லாம் பேசலாம் இப்போ வந்து சாரி பேசலாம் இல்லை டைம் கிடைக்கும் போது வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் இல்லைனா லைவில் வரும்போது நீங்கள் அந்த கொஷின் ஏதாவது கேட்குறீங்கனாலும் தாராளமாக கேட்கலாம் இப்போதைக்கு லைவில் வர்ற ஐடியா இல்லை லைவில் வந்து குரான் டெய்லி மார்னிங் ஓதிட்டு இருந்தேன் அதுவும் வந்து சில பேர் ஒரு மாதிரி கமெண்ட்ஸ் போடவே நான் அதுவும் வந்து ஓதுறதில்ல டெய்லி வேணால் சொல்லுங்கள் காலையில் லைவில் வரலாம் குரான் ஓதலாம் யாரார் வந்து லைவ் திக்கர் கூட பண்ணலாம் யாரார் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அவங்க வந்து தாராளமாக கலந்துக்கலாம் பேய்படுத்தி இருக்கிறதுக்கு வந்து எந்த காரணத்துக்காக அவங்க ஓ ஏவி விடுறாங்களோ அந்த காரணம் வந்து நமக்கு தெரியும் சாரி அந்த காரணம் வந்து தெரியாது அந்த விஷயத்தில் அந்த பேய் வந்து ஆட்டுவிக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நல்லா இருக்காங்க அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நல்லா இருக்கக்கூடாதுன்றதுக்காக அந்த பேய் ஏறி விடுறாங்கன்னா அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே வந்து யாராவது ஒருத்தங்க உடம்புல ஏற்றி விடுறாங்கன்னா அவங்களோட உடம்புக்குள்ளே போய் அது போய் ரொம்ப என்ன சொல்வோம் சேட்டை பண்ணுவோம் ஹஸ்பண்ட் வந்து பக்கத்தில் வந்தாலே வந்து ஒரு மாதிரி சிடிச்சிடுன்னு பேசுகிறது எரிஞ்சு எரிஞ்சு விடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரிலாம் அந்த பேய் வந்து செய்ய வைக்கும் நல்ல செல்வ செழிப்பாக இருக்காங்க ஜின்னு ஏவி விடுறாங்க அந்த மாதிரின்னா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த செல்வ செழிப்பு போகிறதுக்காக ஜின்னு வந்து அந்த என்ன பண்ணுறது அந்த கேம்லிங்கில் அந்த நிறைய இருக்குல்ல அந்த சூதாட்டம் அதில் இதெல்லாம் கலந்துட்டு பணத்தை போக வைக்கிறதுக்கு எப்படி வந்து நமக்கு தெரியும் இதில் பண்ணால் ப லாஸ் ஆயிரும்னு தெரிஞ்சும் கூட நம்ம அந்த பாதையிலே போக வைக்கிறதுக்கு அந்த ஜின்னு வந்து இதுவாக இருக்கும் காற்று அடிச்சிருச்சு காற்று அடிச்சிருச்சின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா என்ன சொல்லுவாங்கன்னா நைட்டு வந்து போகும்போது இந்த கறி எல்லாம் எடுத்துகிட்டு போகாதீங்க அது வந்து ஸ்மெல்லுக்கு எதாவது வரும்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அதுவும் இருக்குதுப்பா அதுதான்ப்பா காற்றடிக்கிறது காற்றடிக்கிறது கா அது ஜின்னு வந்து சுற்றிட்டுருக்கு இல்லையா அது வந்து பார்க்காம நம்ம எதாவது ஸ்மெல் அதாவது அந்த கறி எல்லாம் மகரிப்புக்கு அப்புறமா எடுத்துகிட்டு போகும்போது நம்ம எல்லாம் வந்து கறி மிளகாயெலாம் போட்டு அனுப்புவாங்க அதெல்லாம் வந்து சயின்டிஃபிக்காக இல்லைனாலும் அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்காக அருகம் புல் கறி மிளகா எல்லாம் போடுவாங்க நான் வந்து பர்ஸ்னலி அதை வீட்டில் நம்ப மாற்றேன் நானே வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கற்றுவேன் அதுக்கப்புறமா ரீசன் சொன்னாங்க நீ வந்து இந்த மாதிரி ச நாங்கள் இது பண்ணுறது வந்து ஒரு ரிச்சுவலாக நீ வந்து நம்பலைனாலும் சயின்டிஃபிக்காக வந்து இந்த மாதிரி இருக்குது இந்த கறி ஸ்மெல் வந்து எதாவது பின்னாடி வரத்துக்கு அந்த அந்த கறியோட ஸ்மெல் போடுறதுக்கு இந்த அடுப்பு கறி ஒன்று ரொம்ப பெரிய அடுப்பு கறியாக போடுவாங்க மிளகா போடுவாங்க காஞ்ச மிளகா ரெண்டு மூணு போடுவாங்க அருகம்புல்லாம் போடுவாங்க அதை போட்டு எந்த பக்கெட்டில் எந்த இதில் போடுறாங்களோ அந்த ஃபுட்டில் போட மாட்டாங்க அந்த பேக்கில் போடுவாங்க அந்த பேக்கில் போட்டு கொடுப்பாங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கு அப்போ வந்து காற்றாடிக்காதுன்னு சொல்லி சொல்லுவாங்க என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறதுக்காக இதை சொல்கிறேன் சொல்லணுன்ற அவசியம் இல்லை அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இது மாதிரி தான் வந்து காற்றடிக்கிறது அதெல்லாம் சொல்லுவாங்க இது எல்லாமே அடங்கும் சரியா இப்போ வந்து இதுவாக பார்க்கலாம் ஆஃப் அ அன்னமா ஹல கனக்கும் அபச அன்னக்கும் இல இனா லா தூர்ஜா உன அஃப தாலவா ஹுல்மலி குல் ஹல இல ஹ அர்ஷில் கரீம்

தமிழை வந்து எழுதி வச்சுருக்காங்க இதற்கான அர்த்தம் நாம் உங்களை படைத்ததெல்லாம் நிச்சயமாக வீணுக்காக என்றும் நீங்கள் நம்மிடம் மீண்டும் கொண்டு வரப்பட மாட்டீர்கள் என்றும் உறுதியாக எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா ஆகவே மெய்யான அரசனாகி அவ்வா மிக்க உயர்ந்தவன் அவனை தவிர வணக்கத்திற்குரிய இல்லை கண்ணியமிக்க அர்ஷக்குரிய இறைவன் அவனே எவன் அவ்வாஹுடன் வேறு நாயனை அழைக்கிறானோ அவனிடத்தில் அதற்குரிய யாதோ ரத்தாட்சியும் இல்லை அவனுடைய கணக்கு அவனுடைய இறைவனிடத்தில் தான் தீர்க்கப்படும் அத்தியாயம் இருபத்தி மூன்றுல வசனம் நூத்தி பதினைந்து நூத்தி பதினாறு நூத்தி பதினேழு இருபத்தி ஐந்தாவது சாரி இருபத்தி மூன்றாவது சூறாவில் நூத்தி பதினஞ்சு நூத்தி பதினாறு நூத்தி பதினேழு வசனங்களாக ஆரம்பிச்சிருக்கு அதற்கான பலன் என்ன எழுதியிருக்காங்கன்னு பாருங்க ஆஹ் யாருக்காச்சும் பேய் பிடிச்சிருந்தா ஜின்னு பிடிச்சிருந்தா காற்று சேஷ்டை ஏற்பட்டிருந்தா நான் அதை சொன்ன பேய் பிடிச்சிருக்கேன்னா எந்த ஸ்பெசிஃபிக் ரீசனுக்காக அதை வந்து அவங்க ஏவி விட்டுருக்காங்களோ ஜின்னு அதெல்லாம் வந்து அதுக்காக ஏதாவது அதான் வந்து நான் சொன்னேன் கணவன் மனைவிக்குள்ளே அந்த அந்த லவ் இந்த என்ன சொல்றது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சாங்கன்னா அது செல்வ செழிப்புக்காக ஓதுனிங் ஏவி விட்டாங்கன்னா அது அந்த மாதிரி எல்லாம் காட்டும் இல்லை நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் ஒருத்தங்க நல்லா பேசிகிட்டே இருக்காங்க திடீர்னு கேட்பாங்க இல்லையா ஒரு மாதிரி ரொம்ப பசங்கள்லாம் சேட்டை பிடிக்குதுன்னா என்ன ஆச்சு இவனுக்கு திடீர்னு சைத்தா நேர்ச்சின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா பேசிட்டே இருக்கும்போது கூட சடனாக எந்த விதத்தில் ஷைத்தான் வருதுன்னு சொல்லி நம்மளால் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது ஆனால் அவங்களோட பிஹேவியரில் நிறைய சேஞ்சஸ் இருக்கும் நார்மலாக பிஹேவ் பண்ண மாட்டாங்க அதை தான் வந்து ஷைத்தான் பிடிச்சிருக்கு ஏதாவது சொல்கிறது யாரா எதாவது சொன்னாலும் நீங்கள் என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அந்த மாதிரி இருப்பாங்க ஏதாவது துவா ஓதுன தண்ணி கூட அவங்க கிட்ட கொடுத்தா ரொம்ப கஷ்டமாக தான் குடிப்பாங்க ரொம்ப தொழுகையில் நாட்டம் இல்லாமல் இருக்கிறது கூட ஷைத்தானோட வேறு வேலை தான் இது எல்லாமே அதில் அடங்கும் காற்றோட சேஷ்டினு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் காற்று போற போ ஏதாவது ட்ராவல் பண்ணும்போது அடிக்குதுன்னு இல்லையா அந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன்ஸ்க்கெல்லாம் இந்த மூஞ்சு வசனங்களை சாரி இந்த மூன்று வசனங்கள் தான் இந்த மூன்று வசனங்களை மூன்று தடவை தண்ணீரில் ஓதி அவர் முகத்தில் அந்த தண்ணீரை அடிக்க வேண்டும் அல்லது அவரை காதுக்குள் ஓதிவிட்டால் எல்லாம் நாடு நாள் பேய்சின்னு ஓடிவிடும் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா தருவது ஓதுங்க முன்பின் செலவாத்துகள் ஓதுங்க முன்பின் செலவாத்துகள் ஊதிட்டு மூன்று தடவை இந்த துவாவை ஓதி தண்ணியில் ஊதுங்க தண்ணியில் ஊதி இந்த வாசக்காலுக்கெல்லாம் நடுவில் உட்கார வச்சு அடிப்பாங்க ஃபாத்தி அசுர ஓதிட்டே வந்து அந்த ஊதுற தண்ணி நான் பார்த்துருக்கேன் நிறையா ஃபாத்தி யார் அடிக்கிறாங்களோ தண்ணி நல்ல கை நிறைய உடைச்சிட்டு இப்படி மூஞ்சில் பளிச்சுன்னு அடிக்கிறாங்க இல்லையா மயக்கம் வந்ததுக்கு வரும்போது அந்த மாதிரி இல்லாமல் ஒரு செம்பை எடுத்துக்கோங்க ஒரு கிளாஸ் வேணாலும் எடுத்துக்கோங்க அந்த தண்ணி வந்து த்ரீ போர்ஷன்ஸாக வச்சுக்கோங்க அந்த ஒரு போர்ஷன் வந்து எடுத்து அதை வந்து அவங்க மூஞ்சில் எப்படி பளிச்சுன்னு அடிக்கணும் அப்படி அடிக்கும் போது ஃபாத்தியாஸ்தரம் ஓத்திகிட்டே இருக்கணும் ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப அடம் பிடிக்கிற பசங்களுக்கும் இதை பண்ணலாம் ஆனால் பசங்களுக்கு தண்ணி கொஞ்சம் ஸ்லோவாக அடிங்க பசங்கள் பெரியவங்களுக்கும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அடிக்கலாம் நான் இதை நிறைய தடவை பார்த்துருக்கேன் நானே கூட செஞ்சுருக்கேன் என்னோடய அக்கா பசங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப அவங்க ஜித்து படித்தாங்கன்னா இந்த மாதிரி வந்து பண்ணுங்க வாசக்கடலை வந்து நடுவு வாசக்கடலை இப்போ எவ்வளோ நீட்டாக அவங்களோட வாசல் முன்னாடியெல்லாம் எங்கள் வீடு எல்லாம் சின்னதாக தான் இருந்தது இப்போ தான் வீடு இடித்து கட்டிட்டாங்க சின்ன வாசக்கடலை இருக்கும்போது அந்த சென்டரில் உட்கார வச்சா அந்த ச சமணக்கால் போட்டோம்னா ரெண்டு வாசல்லையும் வந்து ரெண்டு சைடும் வந்து அந்த சமணக்கால் இடிக்கும் அந்த மாதிரி நடுவில் உட்கார வச்சிட்டு அடிப்பாங்க அந்த மாதிரி உட்கார வச்சுட்டு அடிங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைன்னா வந்து அவரோட காதுக்குள்ளேயும் ஓதி விடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தண்ணி இந்த மாதிரி நடு வாசக்கல்ல உட்காந்து அவங்களுக்கு அடிக்க முடியல வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ஒரு மாதிரி திணற திணற மாதிரி இருக்கும் மூச்சு திணற மாதிரி நான் பார்த்துருக்கேன் நிறைய தடவை அந்த மாதிரி நாங்கள் பண்ணல என்ன இருந்தாலும் பசங்க இல்லை பெரியவங்களுக்கும் நாங்கள் அந்த மாதிரி பண்ணல அப்படின்னு நினச்சிங்கன்னா காதுக்குள்ளே ஓதி விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க காதுக்குள்ளே ஓதிவிட்டீங்கன்னா அதுதான் நாடுனா பேய்கள் ஜின்கள் வந்து ஓடிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இன்ஷா ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்ன இருந்துச்சோ எல்லாமே நான் இதில் ஷேர் பண்ணிவிட்டேன் நான் செஞ்சுருக்கேன் இந்த மாதிரியெல்லாம் ஆனால் இந்த ஆயத்தை ஓதினதில் வேறு ஆயத்து முடிஞ்சால் அதையும் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அந்த மாதிரி செய்யுங்க சின்ன பசங்களுக்கு ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக மூஞ்சிடம் அடிக்காதீங்க மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன் யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த கொஞ்சம் பிஹேவியரில் சேஞ்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா முன்னாடி இருந்த மாதிரி இந்த ஆள் இப்போ இல்லைப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா அவங்களுக்கும் நீங்கள் இது தாராளமாக ட்ரை பண்ணலாம் அவங்களுக்கு வந்து சொல்லி உட்கார வச்சு வாசக்கடையில் உட்கார வச்சு தண்ணி அடிக்கிறது வந்து முடியாத காரியம் அதனால் வந்து அவங்களுக்கு துவா வந்து மூணு தடவை காதில் ஓதி விட்டுருங்க ஜெயலலா ட்ரை பண்ணி பாருங்கள் இது யாருக்கு யூஸ்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம ஏற்றி வைப்போம் ஏத்தி வைக்க வேண்டிய வேலை செய்வோம் எல்லாம் நமக்கு அனுகூலி தருவோம்